ஹலோ விவாஸ், வெல்கம் டு பாரதிஸ் பாரடைஸ். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா தோட்டத்தை தான் பார்க்க போறோம். தோட்டத்துல என்னென்ன வேலை நடந்தது ஒரு நாள் ஃபுல்லா அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போனோம். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா தோட்டத்துல தங்க பொன்னி அப்படிங்கிற ஒரு ரகம் போட்டிருந்தோம்ல, அது ஃபுல்லா அந்த சிட்டுக்குருவி ஃபுல்லாவே சாப்பிட்டுருச்சுங்க. முக்காவாசி வயல ஃபுல்லா காலி பண்ணிருச்சு. அதுக்காக தான் நாங்க கிளிட்டர் பேப்பர்ஸை வந்து அந்த ட்வெயின்ல கட்டி கொண்டு போய் வயல் எல்லாத்துலேயும் கட்டலாம் அப்படின்ட்டு நாங்கள் அதை வந்து கிளிட்டர் பேப்பர்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டாப்லர் பண்ணி அதுக்கு மட்டும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour இருக்கும் ஃபுல்லாக ஒரு வயலுக்கு சுற்றி 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 இந்த கோயில் ஃபுல்லாக சுற்றி அதில் ஸ்டாப்லர் பின் வச்சு பின் பண்ணி இப்போ வந்து கத்த கத்தையே நாங்கள் எடுத்துகிட்டு போய் மேலே வயலில் ஃபுல்லாக குச்சியெல்லாம் நட்டு வச்சு அதில் சுற்றி கட்டியிருக்கோம். கட்டலாம் அப்படின்றத எடுத்துகிட்டு போகிறோம். முன்னாடியே பார்த்தீங்கன்னா அப்பா பாதி கட்டிட்டாரு, மீதி வந்து கொஞ்சம் கட்டாம இருந்தது. அப்பாவுக்கு வெளியில வேலை இருக்கு அப்படின்றதுனால நானும் தம்பி ஒய்ஃபு என் பொண்ணு மூணு பேரும் கட்டலாம் அப்படின்ட்டு பயங்கரமான வெயில் வெயில்ல தான் நடந்து போயிட்டு இருக்கோம். அப்படியே வெயில்னா அவ்வளோ ஒரு வெயில் நிக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு வெயில் இந்த ஒரு 4 நாளா. சரி அப்படின்ட்டு இவன் என் பொண்ணு வீட்டுல இருந்தா இருக்க மாட்டேங்கிறா, அதுக்கு கூலர்ஸ் போட்டுட்டு கிளாஸ் கூலர்ஸ் போட்டுட்டு ஹேட்டை போட்டுட்டு வந்துடுறா. நான் அதெல்லாம் போட்டுட்டேன், என்ன ஒண்ணும் பண்ணாது அப்படின்ட்டு மேடம் வேற என் கூட வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மேலே போயாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு காலையில 6 to 8 மணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கூட்டம் லட்சக்கணக்கில் இருக்கும் போல இருக்கு. அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்து ஃபுல்லாத்தையும் மேஞ்சிருச்சுங்க. சென்டர்ல இருக்கிறதா கொஞ்சம் மீதி இருக்கு. இந்த தடவை எங்களுக்கே வருமானே தெரில, அந்த அளவுக்கு இந்த ரகம் நாங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பாவோட இந்த இதுலேயே இப்படி அந்த குருவி வந்து சாப்பிடும் அப்படிங்கிறது இந்த தடவைதான் அவருக்கு தெரியுது அப்படின்றாரு. இப்படி இந்த வரைக்கும் நான் வந்து குருவி வந்து நெல் இந்த அளவுக்கு கொத்திட்டு போகும் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸமா அவருக்கு. என்னென்னமோ இப்படி பட்டாசெல்லாம் வச்சு பாக்குறாரு, போக மாட்டேங்குது. கிளிட்டர் பேப்பர்ஸ் கட்டுறாரு, அப்பவும் போக மாட்டேங்குது. அவர் அந்த சைடு ஃபுல்லா கிளிட்டர் பேப்பர்ஸ் கட்டிக்கிறாரு, அது மேலேயே உட்காந்து சாப்பிடுதான். அதனால சரி எல்லாம் வயலுக்கு கட்டல அப்படின்ட்டு கட்டிட்டு இருக்கோம், ஒன்றும் வேலையாகல. கட்டி முடிச்சுட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இது மேலேயே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்குது அப்படின்ட்டு எங்கள் அப்பா வேற பிளான் பண்ணலான்ட்டு அந்த கிரீன் கலர் ஃபென்சிங் நெட் இருக்குல்ல, அதை கட்டி அதை ஃபுல்லாக சுற்றி கட்டினாவது அது போகுமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நீ அதை வாங்க தான் போனார், நீ அடுத்த நாள் தான் தெரியும் அதை கட்டி என்னாச்சு அப்படின்ட்டு. இதெல்லாம் சும்மா கட்டுறது ஃபுல்லாக வேஸ்ட்டுங்களாம், எல்லாம் அடுத்த நாள் ஃபுல்லாக கடிச்சிருச்சுன்னு எங்கள் அப்பா சொன்னார் எனக்கு. இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எவ்வளவு ரோஸ் பாருங்க, கொத்து கொத்தா இருக்குது. இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா வயசு ஒரு 10-12 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த இடத்துல இருக்கு, தண்ணியே ஊற்ற மாட்டாங்க. இது வந்து பழைய வீடு, எப்பாவது ஊருக்கு வந்தால் தான் நாங்கள் வீட்டையே போய் பார்ப்போம். ஆனாலும் நாங்கள் அதை வழியாக போகும்போது எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது நான் பார்த்துட்டே இருப்பேன். இது வந்து அம்மாயி வீடு, போகும்போது பூ எப்பவுமே கொத்து கொத்தா இருந்துகிட்டே இருக்கும். சரி இந்த தடவை அந்த பூ வேஸ்ட்டாக போகுது அப்படின்ட்டு எல்லாத்தையும் பொறிச்சிட்டு வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்கிற சாமிக்கு போடலாம் அப்படின்ட்டு நானும் என் பொண்ணு எல்லாரும் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளவு பூ பார்க்கும் போது எல்லாருமே கேட்பாங்க, எப்படி தண்ணி ஊத்தாமே இந்த செடியில இவ்வளவு பூ பூக்குது அப்படின்ட்டு. இந்த தோட்டத்துல 4-5 பதியும் போட்டு வச்சிருக்கேன், தளைஞ்சிருக்கு, பூவும் அதுவும் வைக்குது. அதனால இனிமேல் தோட்டத்துல ஃபுல்லா ரோஸ் பூ நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அகத்தி தோட்டத்துக்கு உள்ள வச்சிருக்காங்க எங்க அம்மா. அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி இதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஏதாவது உரம் கொடுத்தாதான் நல்லா மேல வரும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அகத்தி வந்து நல்லா வளர்ந்துருச்சு, ரொம்ப நீளமாக வளர்ந்துச்சுன்னா உடைக்கிறது கஷ்டம், வளைச்சு வளைச்சு. அதனால வந்து நுனியை மட்டும் கொஞ்சம் வெட்டிட்டோம்னா கிழங்கெல்லாம் வந்துடும், அதுலேருந்து நம்ம ஈஸியாக உடச்சிக்கலாம் அப்படின்றதுனால நான் வந்து இதெல்லாம் நுனியை கட் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ஈவினிங் கொடுத்தோன்னா அடுத்த நாள் காலையில் பால் கறக்கும் போது நல்லா பியூர் ஆகி வருமா, மில்க் கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குமா. அதனால அது வந்து சிவன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா கத்தை கத்தையை வச்சுருப்பாங்க, ஒரு கத்தையை வாங்கி மாட்டுக்கு கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதோட இது ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான், கால்சியம் அதில் அதிகமாக வரும் அப்படின்றதுனால ஒரு கத்தையும் அதெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அடுத்தது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்கானிக் தோட்டத்தில் ஃபுல்லாக அந்த செடிங்கெல்லாம் காப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்து கிளியர் பண்ணிட்டு வேற செடிங்க தான் போடணும். அது இல்லாமல் அகத்தி நல்லா வளர்ந்ததுனால நம்ம காயும் கொஞ்சம் வளர்ந்த கள்ளிப்பூச்சி விழுந்துருச்சு எல்லாமே. வெண்டைக்காய் செடி ஃபுல்லாக கள்ளிப்பூச்சிங்க, ஆனாலும் காய் நிறையா இருக்குது. அதனால் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன், கிளியர் பண்ணிட்டு அடுத்த விதை போடலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் அகத்தியும் கொஞ்சம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது, கொஞ்சம் கட் பண்ணி விடணும். ஆனால் என் பொண்ணு விட மாட்டேங்கிறனால ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன் நான், என் பொண்ணு விடவே இல்லை.
அம்மா போகலாம் போகலான்ட்டு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டா. குக்கிங் செட்லாம் எடுத்துட்டு வந்து உட்காந்து அந்த மண்ணில் விளாடுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஒன்றும் வேலையாகலை. அம்மா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம்னு டார்ச்சர் பண்ணிட்டா என்னைய. அது இல்லாமல் கொஞ்சம் ஈவினிங் டைம் வந்து, இது வந்து ஈவினிங் டைம் எடுத்தது. ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா நிலம் காட்டில் ஒரே தண்ணியாக இருக்கிறதுனால கொசு ஏகப்பட்டது, பெருசு பெருசாக இருந்தது, ஃபுல்லாக கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவள் ஒரே அழுகாச்சு, அதனால கிளியர் பண்ணவும் முடியல. அதனால அம்மா தான் அவள் ஆள் விட்டு தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இங்கே வந்து கொஞ்சம் களையெல்லாம் எடுத்திருக்காங்க. சரி அந்த லைனில் அப்படியே லாஸ்ட் வரைக்கும் விதை ஊனிடலான்னு பார்த்தேன், அதுக்கும் இவள் அலோவ் பண்ணல. வெண்டைக்காய் விதை மட்டும்தான் ஊன முடிஞ்சது, இந்த பச்சை கலர் வெண்டைக்காய் ஊனலான்ட்டு ஊனிட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.